என்ன தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க? நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறது கூட தகுதியே இல்லாதவ. ஒழுங்கா நீ பண்ண தப்புக்கு எல்லார் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். இல்லைன்னா நடக்கிறதே வேற. மேடம், முதல்ல பப்ளிக் பிளேஸ்ல நீங்க டீசெண்டா பேச கத்துக்கோங்க. இது உங்களோட பேகா இல்ல இன்னொருத்தவங்களோட பேகான்னு எனக்கு தெரியாது. இந்த ஹோட்டலுக்குள்ள நீங்க வரப்ப எடுத்துட்டு வந்த பொருள் இல்லாம வேற ஒரு பொருளை எடுத்துட்டு போனா இந்த சவுண்ட் வரும். அதனாலதான் நாங்க செக் பண்றோம். மேடம் பிளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்க. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே போற. என் பொறுமைய சோதிச்சுட்டு இருக்க. என்ன இந்த ஓட்ட மிஷினை வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா? மேடம் இது ஹோட்டல், எங்க வேலையை செய்ய விடுங்க. உங்க பேக ஓபன் பண்ணி காட்டுங்க. இப்ப நீங்க ஓபன் பண்ணலனா நான் போலீஸ கூப்பிட வேண்டியது இருக்கும். போலீஸா? நான் பார்க்காத போலீஸா? என்ன என்ன பயமுறுத்துறியா நீ? சொசைட்டில இவ்ளோ ராயலா இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஃபேமிலிய இந்த இடத்துல வச்சு அவமானப்படுத்தினதுக்கு ஆக்சுவலா நான் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மான நஷ்ட ஈடு கேட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஆமா, யாரு உன்னோட மேனேஜர்? உன் மேனேஜர் முதல்ல வர சொல்லு. ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் கூட தெரியல. மேனேஜர் இந்து பிராக்டிகலா சொல்றேன், காட்டிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும் போது நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருங்க. தகுதி தராதரம் தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கா. மேனேஜர் எங்க இருந்தாலும் வாங்க. இங்க இந்து சும்மா இரு. சொல்லுங்க மேடம், என்னாச்சு? யார் இவ? இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததே இல்லையே. புதுசா ஒரு ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு வச்சிருக்கீங்க. என்ன பார்த்து அவ திருடின்னு சொல்றா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னாச்சு திவ்யா? சார், ஏன் மேடம் அப்படி சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சாரி கேளுங்க. சார், ஏ மேல தப்பு இருந்தா இந்த இடத்துலயே நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்களை செக் பண்ணும்போது சவுண்ட் வந்துச்சு, அதனால தான் அவங்க பேகை செக் பண்ணணும்னு சொல்கிறேன். மற்றபடி திருடிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. அவங்க தான் மரியாதை இல்லாமல் பேசினாங்க சார். நீங்கள் மாலாவை கேட்டு பாருங்கள் சார். ஆமாம் சார், திவ்யா சாதாரணமாக செக் பண்ணணும் தான் கேட்டாங்க. மேடம் தான் வந்ததுலேருந்து ரூடாக பேசுகிறாங்க. பார்த்தீங்களா சார், உங்கள் முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் கஸ்டமரை இவ்வளோ கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வைக்காதீங்க. ரெண்டு பேர் சீட்டை கிழிச்சு தூக்குங்க. சார், நான் என்னோட டியூட்டியை தான் சார் பண்ணேன். வேணும்னா நீங்களே மேடமோட பேக செக் பண்ணி பாருங்க. மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலனா உங்க ஹேண்ட்பேக கொஞ்சம் கொடுங்க, நானே செக் பண்ணி பார்த்து திரும்ப கொடுத்துறேன். ஹலோ, அவதா ஏதோ மரியாதை தெரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்க என்னடானே ஒரு மேனேஜரா இருந்துகிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இனிமே நான் சொல்றத செய்யல. பூம். யாரா நீ? யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா.